நீங்க என் வீட்டுல கால எடுத்து வச்சீங்க, விளக்கு போட்ட மாதிரி இருக்கு. என்னது உன் வீடா? வீட்டு வாடகை ஏப்ப விட்டுட்டு வீட்டையே சொந்தமாக்கி விட்டியா? அதுதான் மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். வாடகை வீட்டையும் என் வீடா கவனிக்கிறதா என்னுடைய சுபாவமே. பாருங்களேன், என் சொந்த பணத்துல சுண்ணாம்பு அடிச்சேன், ஒட்டடை அடிச்சேன், வவ்வால துரத்தினேன், மூட்டையை கொடுத்தனேன். நல்ல வேலையா போச்சு, வீட்டை கொடுத்தாம இருந்திய. 6 மாசம் வாடகை பாக்கிக்கு நாமத்தை சாத்திட்டு 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு இல்ல. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே என் பாக்கியை வச்சாகணும். ஆத்திரப்படாதீங்க, வியாபாரிகளுக்கு எப்போதுமே கோபம் கூடாது. ஐசா நைசா பேசி லாபத்தை கறக்கணும். இந்தாங்க 500 ரூபாய். என்ன அது? நாடக டிக்கெட்டு. இதுல 50 டிக்கெட் இருக்கு. ஒரு டிக்கெட் ஒன்னு 10 ரூபாய், ஆக 500 ரூபாய் ஆச்சு. இதுல 100 ரூபாய் கமிஷன் எடுத்துங்க, 200 ரூபாய் வீட்டு வாடகை எடுத்துங்க, 200 ரூபாய் இப்படி தள்ளுங்க. நல்ல வியாபாரம் இதயமையா வாங்குவான். நல்லா சொன்னீங்க போங்க. இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாடகத்தை அன்னைக்கு கேட்டுல நின்னு பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம கங்கார செட்டி பங்கார செட்டி எல்லாம் பணக்காரர் ஆனாங்களே, எப்படி ஆனாங்க? இந்த டிக்கெட்டை பிளாக் மார்க்கெட்ல வித்ததுனாலதான். நல்ல யாராவுமா? ஐயோ, நீங்க கேட்ல நின்னு பாருங்களேன், ஒரு கடலை பறக்குற மாதிரி பறந்துரும். சரி, நீங்க முன்னால ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, பாக்கி டிக்கெட்டை வித்த உடனே கொடுக்கலாம். 50 ரூபாயா? 25 ரூபாய் தானே இருக்கு. என்ன கொண்டாங்கய்யா, வியாபாரத்தோட அருமையை தெரியல. ஆமா, நம்ம தர்மலிங்கம் பாக்கி என்னாச்சு? போங்கய்யா, இப்படியே நீங்க ஒவ்வொரு காரியமா கெடுக்குறீங்க. அவரு பணம் எங்க போயிடுது? நீங்க இப்படி அவசரப்படுறதுனால்தான் யாருகிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கி உடனடி அந்த கடனை தீர்த்து தொலைனாரு. நான் கிருதாலாலிட்ட 50,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன், 2 ரூபாய் வட்டி. அடே, 2 ரூபாய் வட்டி நான் தர மாட்டேன்னு சொன்னேனா? அரை முக்கான்னு என்கிட்ட வந்து பேரம் பேசுறேன், அடுத்தவனுக்கு நான் அள்ளி விடுறேன். இந்த பாரு நமச்சிவாயம், பாக்கி 40,000 நானே தரேன். இன்னும் நல்ல பாட்டியா இருந்தா சொல்லு. பாரு, நகையே அடவுக்கு வந்தா விட்டுடாத. சுருட்டு நகை இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் போயிட்டு வரேன். என்ன செய்யறதா? வேஷம் போட்டுதான் மோசத்துக்கு மாத்து. மோசம் தான் உள்ள உள்ளாரதான் எடுக்கணும். அது சரி, அதுக்கு இந்த வேஷம் எதுக்கு? எதுக்கா? நம்ம நாட்டுல ராஜா மகாராஜா சாது சன்னியாசி இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால நீங்க ராஜா வேஷம் போட்டு தான் ஆகணும். இத பாருங்க, இந்த பணத்திலே ஒரு நாடகத்தை நடத்தி காட்டிடுறோம் பாருங்க. அப்புறம் படிப்படியா உங்க மதிப்பு ஒசரத்தான் போகுது. இப்ப பொண்ணு தர மாட்டேங்கிற கருணாகரம் உள்ள என் மஞ்சுளாவை கட்டிக்கன்னு உங்களுக்கு கெஞ்ச போறாரு. அதுதான் மோசம். அப்படி செய்ய எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அங்க உங்க தங்க இங்க உங்க மஞ்சுளா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வீணா போயிடும். அப்ப வேஷம் வழியான கௌரவம் போயிடாதா? போகாது. அப்படியே போனாலும் உங்க கௌரவத்தோட உங்க மாமா கருணாகரம் உள்ள எல்லார் கௌரவமும் போயிடும். இந்தாங்க, முதல்ல இந்த தொப்பியை போட்டு அலங்காரம் பண்ணீங்க. சமையல் ஆயிட்டுது, பரிமாறட்டுமா மாமா? இல்ல, நீ ஏன் சாப்பிடு? ஏ பொண்ணே, உங்ககிட்ட பேசாத பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு அறிவில்ல? இனிமே நீ பேசின கழுத்து அடிச்சு முடிய தள்ளிடு. ஆமா, நீ எங்க வந்த? சுகனங்க தாத்தா கிட்ட பேசாத. ஆமா, சுபி என்ன பண்ணிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இவர் தான் டகல்புரம் மகாராஜா. இவருக்கு வீடு வேணுமா? தர்மலிங்கம் புள்ள உங்ககிட்ட அனுப்புனாரு. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க, எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு வரேன். இதுக்கு கூட தாத்தாவை கேட்கணுமா? சும்மா இல்லீங்க, வாடகை வாங்கிக்கீங்க. எங்க தாத்தாவை கேட்காம எதையும் செய்ய மாட்டேன். என்ன நமச்சிவாயம், எல்லாம் இவங்க இஷ்டம் தான் சொன்னேன், இப்ப என்னமா தாத்தாவை கேட்கணுமாமே? சின்ன சின்ன விஷயம்னா அப்படித்தான், பெரிய விஷயத்துக்கெல்லாம். பெரிய விஷயம்னா? ஓஹோ, கல்யாணம் கல்யாணம் அந்த மாதிரி? கல்யாணம் இல்ல, கல்யாணம் இல்ல. நமச்சிவாயம் யார் இவரு? இவரை தெரியல. இவர் தான் தகல்புரம் மகாராஜா. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டோட ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா, உங்களுக்கு சம்மதம் தானே? இதெல்லாம் என்ன பேச்சு தாத்தா? நில்லுங்க நில்லுங்க, நீங்க என்ன மருந்து தாப்புல தெரியுது? சென்ட்ரல் ஜெயில. நீங்களா? என்ன இந்த வேஷம்? என் தேவியின் கட்டளை, முதல்ல வீட்டை சரிப்படுத்தணும்னு, அதுக்கு தான் இந்த வேஷம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஆயக்கலைகள் 64, அதாவது காவியம், ஓவியம், கவித்துவம், தத்துவம், நாடகம், நாட்டியம், ஆழம், விகடம், கடல் கடல். நமச்சிவாயா, இங்க வாயா. நான் கலையை பத்தி 4 வார்த்தைகள் சொன்னா கவனியம் சேர்த்து வச்சிருக்கேன்ல? ஆமாங்க, கலையில களவாடுறது ஒரு கலையா தான் இருந்துச்சு. அது சட்டப்படி குத்தமா போனதுனால களவுங்கிற இடத்துல கடனை போட்டேன். சட்டப்படி கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க, பெருந்தன்மை.
உண்மையை சொல்ல போனா கடன் கொடுக்கறவனை விட வாங்குறவனுக்கு தான் கௌரவம் ஜாஸ்தி. நம்ம தர்மலிங்கம் புள்ள எடுத்துங்க, வேணும்னா 10 லட்சம் ரூபா வாங்குறாரு, 10 லட்சம் ரூபா கொடுக்கறாரு. யாரு அவரு? தகல்பூர் மகாராஜா உங்களை பேட்டி காட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. என் பேட்டிக்கா? தெரிஞ்சிருந்தா நானே வந்திருக்கிறேன். உட்காருங்க. இந்த காலத்துல ராஜாக்களை அத்திப்பு போல ஆயிட்டாங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு தங்கி போலான்னு வந்திருக்கிறாரு. நம்ம பக்கத்து வீடு இருக்கு பாருங்க, அத வாடகைக்கு கேக்குறாரு. அவ்வளவுதானே, தாராளமா எடுத்துங்க. ஆமா, பெஞ்சாதி பிள்ளையோட வந்திருக்கீங்களா? இன்னும் கல்யாணமே ஆகல. போட்டோம் கூட வேலைக்காரங்களாவது. இந்த வீடு புடிச்ச உடனே வேலைக்காரனை கூட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அது வரையில நம்ம பஞ்சாமூர் தரப்பலாமே. பஞ்சாமூர்தா ராஜா கூட ஆயிட்டு போ. அம்மா நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. ராஜா பழைய பண்போடு லட்சணமா இருக்கிறார். ஜமீன் எவ்வளவு இருக்குமோ? அதோ அப்பா எப்படி சொல்றது, அங்கே எங்கேயும் லட்ச லட்சமா கிடக்கும். இந்த ராஜாவுக்கு நம்ம மஞ்சுளாவை கொடுத்தா எப்படி இருக்காங்க? பிரம்மாதமா இருக்குல்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.